வணக்கம், நான் ஹரி பேசுகிறேன், டிஃபைன் பீப்புள் ஸ்டடிஸ் குரூப்போட ஃபவுண்டர். ஓகே, இந்த வீடியோ எதுக்கு சேர்னா, நம்மளோட எம்ஐசி சரவணனோட சில வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட் வெளியே இருக்குது. அவன் வந்து பிஹெச் வந்து இன்சல்ட் பண்ணுறான். அவனுங்க வந்து பிஹெச் கூட இருக்கிறனால தான் பிஹெச் வந்து இப்போ ஆட்சியை வந்து நடத்த முடியுதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். ஸோ எம்ஐசி சரவணனும் சரி, அவனுங்களோட அல்ல கைங்களும் ரெண்டு மூணு வீடியோ செஞ்சுருந்தானுங்க. ஸோ அவங்களோட வீடியோ வந்து என்ன மொத்தமாக சொல்ல வரானுங்கன்னா, இப்போ பிஹெச் வந்து எம்ஐசி ஊழல் பண்ணியிருந்தா, இல்லை பாரிஸ்தான் நேஷனல் ஊழல் பண்ணியிருந்தா, இப்போ எதுக்காக அவங்க கூட கூட்டணி வைக்க சம்மதிக்கணும். அதனால் என்ன சொல்ல வரானுங்கன்னா, இந்த இவ்வளோ நாள் இவனுங்க ஊழல் பண்ணிட்டவனுங்க அப்படின்னு சொன்னது வந்து பொய். ஓகே, அது வந்து சும்மா ஆளுங்க வந்து இவனுங்க வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இவனுங்க எந்த ஊழலும் பண்ணாத மாதிரி நேர்மையான அரசாங்கம் மாதிரி பேச வரானுங்க. ஓகே ஓகே, இது வந்து நான் அன்றைக்கி வீடியோலேயும் சொன்னேன், இவனுங்க வந்து ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு மலேசியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க தெரியும். ஓகே, உலகத்துக்கே தெரியும் மலேசியா வந்து ஊழலில் வந்து டாப் 10 வருவான்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இவனுங்களை எடுத்த காரணம் வந்து, இப்போ ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷனில் ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னா மெஜாரிட்டி பார்லிமெண்ட் மெம்பரோட சீட்டு வேணும். இந்த மலேசியாவை பொறுத்த வரைக்கும் 112 சீட்டு வேணும். அது வரலை, பிஹெச் கிட்ட 82 சீட் தான் இருந்துச்சு. அதனால் எந்த கவர்மெண்டும் எந்த கட்சாலையும் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியல, யார்கிட்டையும் அந்த மெஜாரிட்டி இல்லை. ஓகே, அப்போ வந்து இன்னொரு கட்சியோடு சேர்ந்து தான் மலேசியாவில் எந்த கட்சிக்குனாலையும் ஃபார்ம் பண்ண முடியாதுனால ஒரு கட்சியும் ஒரு கட்சி சேர்ந்து தான் அதை வர வைக்க முடியும்னு சொல்லி தான் இவனுங்களை சேர சம்மதித்த சூழ்நிலை வந்துச்சு. ஓகே, ஸோ அன்னைக்கு வீடியோலேயே நான் விளக்கி சொல்லிட்டேன், விச் இஸ் இவனுங்களோட இன்டென்ஷன் வந்து தப்பு. அவனுங்களுடைய குற்றத்தை மறைக்கிறதுக்கு, இவனுங்க ஏற்கனவே பண்ண ஊழல் கேஸை வந்து நடத்தாமல் இருந்தால் போதும் அப்படின்னு வந்து சேர்ந்தவனுங்க இவனுங்க அப்படின்னு பார்த்தா, அது வந்து ஒரு பேட் இன்டென்ஷன், ஒரு தப்பான நோக்கம், தப்பான ரிக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்குறானுங்க. ஆனால் பிஹெச் வந்து இவனுங்களை எடுத்துகிட்ட காரணம் என்னென்னா, பிஹெச் அப்படி கண்டி ரோசத்தோட நீங்களாம் ஊழல் பண்ணவனுங்க, உங்களோட நான் இன்றைக்கும் நம்ம சேர மாட்டோம் அப்படின்னு ஒரு ரோசத்துக்கு சொன்னாலும் அது வந்து நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரிய பாதிப்பு வரும். என்ன மாதிரி பாதிப்புன்னா, நாடு திரும்பவும் திருடங்கிட்ட மாட்டிக்கும், மாட்டினா நாடு வீணாக தான் போவோம், மக்கள் ஒன்று தான் கஷ்டப்படுவாங்க. அப்போ அந்த ரோசத்தை தூக்கி சைட்டில் வச்சுட்டு இந்த கட்டணங்களை எடுத்தாலும் ஆட்சி நம்ம தானே பண்ண போகிறோம், ஏன்னா 82 சீட்டு இருக்குது, பிரைம் மினிஸ்டர் வந்து அன்வாராக வரப்போகிறாரு, அப்படி இருக்க அப்போ இவனுங்க கண்ட்ரோலில் இருக்காது. ஓகே, அப்போ பிஹெச் கண்ட்ரோலில் இருக்கிறப்போ இதுக்கப்புறம்னாச்சும் ஊழல் பண்ணாமல் பண்ணுவோம், இதுக்கப்புறம்னாச்சும் பொருளாதாரத்தை வளர்ப்போம் அப்படி இருக்கப்ப, இது வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக நல்ல இன்டென்ஷனோட பிஹெச் செஞ்சதை வந்து இவனுங்க மாற்றி சொல்கிறானுங்க. ஓகே, ஸோ பிஹெச் எடுத்துட்டு நோக்கம் அந்த சீட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான். ஓகே, அந்த சிம்பிள் மெஜாரிட்டினாச்சும் வரணும்னு சொல்லி தான் எடுத்துக்கிட்டது. அதனால இவனுங்க ஊழல் பண்ணலைன்னு அர்த்தம் இல்லை, ரெண்டு வேறு வேறு விஷயம். ஓகே, எம்ஐசி சரவணன் நீ என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, சிம்பிள் மெஜாரிட்டி வர்றதுக்காக ஒருத்தவங்களை சேர்த்துக்கிட்டதுனால, அந்த சேர்த்துக்கிட்டவங்க ஊழல் பண்ணாதனால தான் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையே. அதில் என்ன லாஜிக் இருக்குது, அதை விளக்கப்படுத்துகிற எம்ஐசி சார் ஒன்றுனா உன்னோட அல்ல கையும் விளக்கப்படுது. ஓகே, ஏன்னா இது ரோசமாக ஓகே, இது வந்து அணுவாருக்கும் உங்களுக்கும் நடக்கிற ஓரம் கிடையாது, இது பிஹெச்சுக்கும் பாரிஸ்தான் நேஷனலும் நடக்கிற ஓரம் இல்லை, இது நாட்டுடைய நாடும் நாட்டுடைய மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். அதாவது ஒரு ஒருத்தனோட உணர்ச்சிக்காக எடுத்துகிற முடிவு இல்லை. ஓகே, இப்போ பிஹெச் ரோசத்தோட நாங்கள் எதிர்கட்சியாகவே இருந்துக்கிறோம், எங்களுக்கு வந்து மெஜாரிட்டி வரலாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால மக்களுக்கு நாட்டுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும். ஓகே, நீங்கள் ஒத்துக்காதனால நீங்கள் ஊழல் பண்ணலன்னு அர்த்தம் இல்லை, நீங்கள் ஒத்துக்காதனால இந்த நாடு நாசமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை. ஓகே, அதுதான் உண்மை ஆனால். ஓகே, அப்படி இருக்கப்போ அதை புரிஞ்சவன், ஒரு நாட்டு மேலே அக்கறை உள்ளவன், மக்கள் மேலே அக்கறை உள்ளவன் வந்து நிச்சயமாக ஆட்சி நம்ம எடுப்போம். அதில் முக்கியமான விஷயம் வந்து பக்கத்து நரப்பன் கண்ட்ரோலில் தானே இருக்குது, நீங்கள் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுரா. நீங்கள் வந்து சும்மா வந்து அன்வார் இப்ராஹிம் என்னது போஸ்ட் கொடுத்தாருன்னா அந்த கடமையை மட்டும்தான் ஊழல் பண்ணாமல் செய்ய முடியும், செஞ்சால் மாட்டிக்குவீங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்க அப்போ இதுக்கப்புறம் ஊழல் நடக்காதுல்ல, இதுக்கப்புறம் நாட்டுடைய பொருளாதாரம் வளரும்ன அப்படின்னு ஒரு நன்மை இருக்குல்ல, அதுதான் இப்போ முக்கியம். ஓகே, அதனால் அடுத்த எலெக்ஷனுக்குள்ளார அவங்கள ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இல்லை,
அனுவார் சில ட்ரீட் பாய்க்கணும், நான் அவர் பாய்க்க மாட்டுறாரு. ஓகே, போய் சில எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா போயிட்டு இப்போ வந்து பெரிகாத்த நேஷனல் அங்கங்கே காசு கொடுத்து ஓட்டை வந்து வாங்கியிருக்கிறான், ஆளுங்களுக்கு லஞ்சம் கொடுத்துன்னு வீடியோ ஆதாரம்லாம் வெளியே இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தி கோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்களுடைய தேர்தல் வந்து செல்லாமல் பண்ணி தேர்தல் திரும்பவும் வச்சு அப்புறம் மேபி பக்கத்து நாரப்பனுக்கு ஒன்று கூட சீட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனி பாயிண்ட் வந்து பக்கத்து நாரப்பனுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஃபுல்லாகவே பக்கத்து நாரப்பன் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா உங்களை பார்த்துலாம் பயப்பட வேண்டாம். உங்களை அன்பாலேயோ இல்லை நீங்கள் வந்து உங்களால் பலன் இருக்குன்னுலாம் சேர்த்துக்கலாடா. ஓகே, இப்போ உங்களை சேர்த்துக்கிட்டால் தான் ஒரு அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நீங்கள் சேர்க்கப்பட்டிருக்கீங்க. ஒரு டம்மி பீஸ் மாதிரி சேர்க்கப்பட்டிருக்கீங்க, ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஜந்து நீங்களாம் வந்து. ஓகே, ஒரு குப்பை மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா குப்பையை கூட ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணலாம்ல. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு அழுக்கு, இப்போ பக்கத்து நாரப்பனில் இருக்கிற இந்த அரசியலில் இருக்கிற அழுக்கு. ஓகே, இந்த அழுக்கை இல்லாமல் கூட அரசாங்கத்தை நடத்தலாம், ஆனால் சட்டம் சம்மதிக்கலையே. ஓகே, யாருக்கும் பிடிக்கல அவங்கள. ஓகே, உங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடணும், அது மட்டும்தான் எங்கள் மனசெல்லாம் முழுசு முழுசாக முழுக்க இருக்கு. உங்களெல்லாம் விசாரணை பண்ணணும், எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கணும், அந்த காசெல்லாம் ரிகவர் பண்ணி மக்கள்கிட்ட வந்து சேர்க்கணும், உங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடணும். ஓகே, இந்த இந்த ரிஃபார்ம்னு சொல்லிட்டு இருக்காருல, இந்த ரீஃபார்மாசின்னு சொல்கிறார்ல அனுவார். ஓகே, டத்துஸ்ரீ அனுவார் சொல்கிறார், அதோட உண்மையான மீனிங்னா இதுவும் நடந்தாகணும். ஓகே, ஒரு நாடு ரிஃபார்ம் ஆகுதுன்னா சட்ட ஒழுங்கை சீராக்குறது, பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய வைக்கிறது, ஓகே, அரசாங்கம் இதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட்லாம் வந்து நேர்மையாக செயல்பட வைக்கிறது, அப்புறம் இவ்வளோ நாள் ஊழல் பண்ணவனுங்களை பிடிச்சி உள்ளுக்கு போடுறது, அவனுக்கு ஊழல் பண்ண காசெல்லாம் மக்கள்கிட்ட ரிகவர் பண்ணுறது. ஓகே, இப்போ பார்த்தா அந்த விஷயம் மிஸ்ஸிங் ஆகும் கொஞ்ச நாளைக்கு. உங்களை இப்போ மேலே ஏன்னா உங்கள் மேலே கை வச்சா ஒருத்த மேலே கேஸ் போட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட புத்தியை காமிப்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்து சின்சியராக ஒரு நட்புக்காக வந்து சேரலையே, ஒரு சுய லாபத்துக்கு. எங்கள் மேலே கேஸ்லாம் நடக்கலைன்னா ஓகே முயிடின் ஆசைன்னா நம்ப முடியல, திடீர்னு கேஸ்லாம் போட்டுடுறான், நஜீப்லாம் கேஸை போட்டு உள்ளுக்கு தள்ளிட்டான், ஜயித் மேலே கோர்ட் கேஸ் இருக்குது, அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து முயிடினை சரியாக நம்ப முடியல. ஏன்னா அவன் ஏற்கனவே துரோகி, அது உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கும் தெரியும். இங்கே பக்கத்து நாரப்பனுக்கு ஏற்கனவே துரோகம் பண்ணிட்டு வந்தவன் தான் அவன். ஓகே, அப்படி இருக்கப்போ உங்களால் அனுவார் வந்து ஜென்டல்மேன் உங்களுக்கு தெரியும், கொடுத்த வாக்கு மனசை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அனுவார் வந்து எங்கிட்ட வந்து உண்மை தான் பேசுகிறாரு, ஏற்கனவே சொல்லிட்டாரு, எலெக்ஷனுக்கு முன்னுக்கே அவர் சொல்லிட்டாரு, எல்லா பிரச்சனையும் என்னால் சால்வ் பண்ண முடியாது இந்த நாட்டில், ஆனால் ஒரு புதிய மலேசியாவை என்னால் உருவாக்கி காட்ட முடியும். ஆனால் அடுத்தடுத்த ஜெனரேஷன், அடுத்தடுத்த வர பொலிட்டிக்ஷன் வந்து நான் விட்டுட்டு போன எதை நான் சால்வ் பண்ண முடியும் அவங்க சால்வ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. ஓகே, அப்படி இருக்கப்போ இதை தான் நினச்சி தான் சொல்லியிருப்பார் போல. இப்போ உங்களெல்லாம் பிடிச்சி உள்ளுக்கு போட முடியல அனுவாரால், ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லா கட்டணங்களும் ரெண்டாவது ஒன்றா செஞ்சுருவீங்க. ஓகே, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி நீங்களாம் அப்படியே அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. ஒரு நிலைப்பாடு இல்லை, ஒரு கொள்கை இல்லாதவனுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏமாத்து, ஊழல் பண்ணி திருண்டுறது, ஏதாவது பொய்யை சொல்கிறது, மொத்தம் மேலே வீண் பழி போடுறது, இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்படி இருக்கப்போ திருப்பியும் ஐயோ அனுவார் கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் அனுவாரை நம்ப முடியாது, முயிடின் காலனாச்சும் போய் விழுவோம், எல்லா திருடனும் ஒன்று சேர்ந்துக்குவோம், சேர்ந்து அடுத்த எலெக்ஷனில் காசை கொள்ளடிச்சு வைப்போம், ரெண்டாவது இந்த ஓட்டை வந்து லஞ்சம் கொடுத்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இறங்கிடுவீங்க களத்தில். ஸோ இது நாட்டுக்கு பெரிய பாதிப்பு வரும். அதனால் அனுவார் பார்த்தீங்கன்னா இது பெரிகாத்தன் நேஷனலில் கூடயும் வந்து எங்களுடைய என்ன சொல்லுவாங்க அகுங் சஜஸ்ட் பண்ண அந்த யூனிட்டி கவர்மெண்டில் வந்து சேர்ந்துக்க சொல்கிறேன். பார்க்க போனால் அப்போசிஷனே இல்லாத மாதிரி எல்லா கட்டமனும் நல்லவனும் ஒல்லாம் சேர்ந்து எதுக்கு அனுவார் அதை செய்கிறாருனா இவனுக்கிட்ட எந்த ரிஸ்க்கும் வேண்டாம், மக்களுக்கு எந்த ரிஸ்க்கும் வேண்டாம், இப்படியே போய் தொலைகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முழு ஃபோக்கஸையும் வந்து இந்த பொருளாதாரத்தை வளர்க்குறதுக்கு மலேசியாவுக்கு அதை முதல்ல அதவாது செய்வோம் நம்ம அப்படின்னு போகிறார். ஓகே, நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் அனுவார், ஏன்னா மக்கள் தானே எலெக்ஷனை சொதப்பினாங்க, அப்போ அனுவார் வந்து எதை செஞ்சாலும் எங்களுக்கு சம்மந்தம் தான், சப்போர்ட் பண்ணி தான் ஆகும். ஓகே,
இதெல்லாம் வந்து எங்களுக்கு முழுசாக நியாயமாக படலைனாலும் உங்களெல்லாம் இப்படி மன்னிச்சு விடுறதோ உங்களை சட்டமன்றக்கு நிறுத்தாமல் இப்படி விடுறது எங்களால் ஏற்றுக்க முடியல தான். இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் சரி அனுவார் செய்கிறத செய்யட்டோம், எவ்வளோக்கு நல்லது முடியுதோ செய்வோம் செய்யட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஓகே, மற்றபடினா உங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் நல்லவன்னு சொல்ல வராது இதனால். ஓகே, ஆனால் அதுக்கு வழி இருக்குடா சரவண, ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஓகே, இந்த ஒரு டேர்ம் வந்து அனுவார் கையிலேயே அரசாங்கம் இருந்துருச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்னா பொருளாதாரம் எல்லாம் ஸ்டேபிளாக்கிடுவார். ஓகே, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நேர்மையாக வேலை செய்வாங்க. ஏன்னா அவர் தான் சொல்லிட்டார் இதுக்கப்புறம் வர கரப்ஷனை தான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கப்போ டிபார்ட்மெண்ட் சரியாக வேலை செய்ய வச்சிருவார். ஓகே, அப்போ வந்து மக்கள் மேலே பவர்லாம் மிஸ்யூஸ் பண்ணலாம் மாட்டானுங்க. ஓகே, இப்போல்லாம் அளவுக்கு மீறி மிஸ்யூஸ் பண்ணுறானுங்க பவரை. ஓகே, கோர்ட்டில் உள்ள ஜட்ஜி வரைக்கும் போய் பேசுகிறான். இந்த போலீஸ்காரன், இந்த டிபிபி, இந்த ஜட்ஜி எல்லாம் சேர்ந்துக்கிறானுங்க. நல்லவனை கட்டவனாக ஆக்கிடுறானுங்க, கட்டவனை நல்லவனாக ஆக்கிடுறானுங்க. ஓகே, இவனுங்கெல்லாம் இருக்க வேண்டிய வேண்டாம் வந்து ஜெயிலு. ஆனால் அதிகாரியாக அந்த நாட்டுடைய ஜஸ்டிஸ் சிஸ்டமை பார்த்துக்கிறானுங்க. அப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களோட ஆட்சி அப்படி இருந்துச்சுடா, உங்கள் ஆட்சி அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. ஓகே, இதுக்கப்புறம் அதெல்லாம் இருக்காது. அப்போ மக்கள் வந்து ஒரு ஜஸ்டிஸ், சிம்பிள் ஜஸ்டிஸ் கிடைக்கும். அவங்க ஃபேமிலியில் ஒரு அநியாயம் நடந்துட்டா, அவங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்துட்டா, அவங்க சட்டத்தை பயன்படுத்தி, ஓகே, ஒரு போலீஸ் ரிப்போர்ட் அந்த மாதிரி போட்டு அவங்களோட நியாயத்தை வாங்கிக்கலாம். ஓகே, ஒரு அடிப்படையான விஷயம் வந்து நாட்டில் நடக்கும். ஓகே, இதெல்லாம் நடக்குமா? அப்போ இந்த ஒரு டேர்ம் முடிச்சிட்டோன்னே அடுத்த எலெக்ஷனில் வந்து பக்கத்தில் நடப்பான் நிச்சயமாக நல்ல பேர் எடுத்துருவாங்க. ஓகே, இன்னொரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட வந்து லஞ்சம் கொடுக்க காசு இருக்காது. ஏன்னா இந்த டேர்ம் உங்களால் திருட முடியலையே. ஓகே, அப்புறம் எப்படி அடுத்த டேர்முக்கு நீங்கள் வந்து ஓட்டை லஞ்சம் கொடுத்து வாங்குவீங்க? அப்போ வந்து ஒரு ஒரு நேர்மையான அரசியல் ஃபைட் நடக்கும். ஓகே, அப்போ வந்து நீ சொல்கிறத சொல்லி நாங்கள் சொல்கிறத சொல்கிறோன்னு சொல்லி ஒரு இது தேர்தல் வரப்போ பிரச்சாரம் பண்ணுவீங்க. கண்டிப்பாக பக்கத்தில் நடப்போம் தான் ஜெயிப்பாங்க, அட்லீஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டியில்னாச்சும் ஜெயிப்பாங்க. ஜெயிக்கிறப்ப என்ன நடக்கும்னா அதுக்கப்புறம் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க, உங்களை நம்பி இருக்க வேண்டாம். அப்போ எடுக்கலாம்ல ஆக்ஷனு சரவணை, கொஞ்சம் டைம் இருக்கப்போ உட்காந்து ஓசிடா சரவணை. ஓகே, உன்னெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு நினச்சி பேசாத. அதெல்லாம் காலம் பதில் சொல்லும்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஓகே, இந்த 5 வருஷம் இல்லைன்னா விட்டுட்டு போவோம். எவ்வளோ நாள் காத்திருத்தாச்சு தானே? இந்த 5 வருஷத்தில் அனுவாரால் எவ்வளோக்கு நல்லது செய்ய முடியுதோ செய்யட்டோம். ஓகே, உங்கள்லாம் பிடிச்சி உள்ளுக்கு போட முடியாத ஒரு விஷயந்தான் இப்போ மிஸ்ஸிங்கு. அதை அடுத்த டேர்மில் செஞ்சுக்குவோங்க சரவணை, அவசரப்படாதரா? இப்பயே துடிக்கிற அப்படியே உரசி பார்க்குற சொல்கிற மாதிரி சொல்கிற, இன்னும் அவ்வளோ தங்க கட்டி மாதிரி நீ உனையெல்லாம் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணால் உள்ளுக்கெல்லாம் ஊழல் தான் இருக்கும். உன் கட்சி ஒரு நாரி போன கட்சி. ஓகே, எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு சொல்கிறேன்னு தெரில, நேர்மையாக நடத்துனீங்கன்னு சொல்லிட்டு மிட்ரா ஃபண்ட் காணாமல் போனப்போ ஏதாவது சரியான விளக்கம் கொடுத்தீங்களாடா? காசு எங்கே போச்சுன்னு கேட்டப்போ சரியான விளக்கம் கொடுக்கல. உன்னோட எம்ஐசி கட்சி ரொம்ப காலமாக வந்து ஊழல் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அப்புறம் கடைசியாக என்ன சொன்னீங்கன்னா, நான் விக்னேஸ்வரன், அந்த விக்னேஸ்வரன் தலைமையில் நடக்கிற எம்ஐசி வந்து புதிய எம்ஐசின்னு சொன்னீங்கடா. அந்த புதிய எம்ஐசியும் அதே தான்டா செஞ்சீங்க. கிடைக்கிற காசை திருடி தின்றது தான்டா உங்கள் வேலை. ஓகே, உங்கள் நாரி போன கட்சி இருக்கீங்களா, இந்த பாகிஸ்தான் நேஷனலில் இந்த எம்ஐசி இந்தியனை காப்பாற்றுற சொல்லுவேன், ஆனால் நீ காப்பாற்ற மாட்டேன். சைனீஸில் எம்சிஏ சொல்லுவான் சைனீஸ் உரிமையை காப்பாற்றுறேன்னு, அவனும் காப்பாற்ற மாட்டான் சைனீஸ் உரிமையை காப்பாற்ற மாட்டான். அம்னோ சொல்லுவான் மலாய்க்கார உரிமையை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லுவான். இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த மனுஷ மக்களை பிரித்து வச்சு தனித்தனியாக காப்பாற்றுற சொல்லிட்டு, ஆனால் எவனுமே காப்பாற்ற மாட்டீங்க. மொத்து மொட்டமாக எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு துரோகம் பண்ணிடுவீங்க. இதுதான்டா உன்னோட கட்சியோட கான்செப்ட். இந்த பாரிஸ்தான் நேஷனலோட கான்செப்டே அப்படி தான், டிவைட் அண்ட் ரூல், மக்களை பிரித்து ஆள்றது. தனித்தனியாக நின்றுக்கிட்டு அவன் இனத்தை அவன் காப்பாற்றணும் சொல்லிட்டு துரோகம் பண்ணிடுவீங்க. ஓகே, அதிலே இந்த பாரிஸ்தான் நேஷனல் இருக்கிறன்னா கேடு கட்டவன், இந்த அம்னோ, அம்னோ வந்து கேடு கட்டவன். என்ன மாதிரி கேடு கட்டவன்னா, சமமாகவும் பிரித்து கொடுக்க மாட்டான். ஓகே, அவன் பூமி புத்திரா கூட எடுத்துகிட்டு இந்த நான் பூமிக்கு வந்துட்டு ஒரு 10 மடங்கு குறைவாக கொடுப்பான். ஓகே, 30% இருக்கிற இந்தியன் சைனீஸ்க்கும் ஒரு 3% குறைவான ஒரு எலுகேஷன் கொடுப்பான்டா. அதில் கொடுத்து அவ்வளோ குறைவாக வர எலுகேஷனை திருடி தின்றீங்களே எம்ஐசி, எவ்வளோ கேவலமான கட்சிடா நீங்கள். அவன் பெரு திருட 10 மடங்கு கூட திருடிட்டான், திருடிட்டு பிச்சை போடுற மாதிரி ஒன்று போட்டான், எலும்பு துண்டு போடுற மாதிரி, அதையும் பிடிங்கி தின்னுட்டிங்களாடா.
ஓகே அப்படி சொல்லி அப்படி செஞ்சு புட்டு கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாமடா நீ வந்து சொல்ற நேர்மையான கட்சி மாதிரி பேசுற உங்க மேல பரப்பினதெல்லாம் ஒரு சும்மா ஒரு டிஃபைன் பண்ணிட்டாங்க மாதிரி பேசிட்டு இருக்க நீ. ஓகே இதுக்கெல்லாம் சரி உங்க கட்சி தப்பு சொல்றதுக்காக இல்லை கேள்வின்னு ஒண்ணு கேட்டாங்களா மித்ரகாசி என்ன ஆச்சுன்னு பதில்னு ஒண்ணு சொல்ல முடிஞ்சது அவங்களால பதில் சொல்ல முடியாத இது 100 மில்லியன் டாக் ஒரு ரெண்டு காசு இல்லை 100 மில்லியன் எங்க போச்சுன்னு கேட்டா பதில் சொல்ல தெரியாத நீங்க நீங்க தான்டா பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க காசு உங்க கட்சிக்கு தான்டா வந்துச்சு உங்க தலைமையில தான்டா நடந்துச்சு எல்லாமே அலிமா மேல பழியை தூக்கி போறதை விட்டு நீ தானே சொன்ன இந்தியர்களோட பிரதிநிதின்னு அப்ப என்ன பண்ணீங்க நீங்க தானே அது சரியா நடக்குதா இல்லையான்னு பாத்துருக்கணும். ஆனா காசெல்லாம் கணக்கெல்லாம் வந்து எம்ஐசி காரங்கிட்ட அவங்க கிட்ட போச்சு விக்னேஸ்வரனுக்கு உள்ள போச்சு அப்படி போச்சுன்னு அப்படிதான் நான் வந்துச்சு கணக்கெல்லாம் எஸ்பிஆர்எம் பிடிக்கலன்னா நீங்க நல்லவனா டே நீங்களே ஒரு கேடு கட்ட அதிகாரியை செட் பண்ணுவீங்க அவன் வந்து நீங்க கொடுக்குற என்னது எச்ச காசை வாங்கிட்டு மக்களுக்கு துரோகம் தான் பண்ணுவான் அவனே டே ஓட்டு போட்ட அரசியல்வாதி நீங்களே மக்களுக்கு துரோகம் பண்றப்ப சம்பளத்துக்கு வேலை செய்கிற அதிகாரி ஞாடா துரோகம் பண்ண மாட்டான் அவன் மாட்டான் நான் வானத்துலேயும் இந்த பூச்சி வந்தான் ஓ எஸ்பிஆர்எம் எங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கலன்னு எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கப்ப ஆக்ஷன் எடுக்க மாட்டான்டா இப்போ திருடிப்பாரு இப்போ என்னது இந்தியன்ஸ்க்கு எலோகேஷன் தனியாக பிரிப்பாங்களா இல்லை எல்லா மக்களும் ஏழைன்னு சொல்லிட்டு தனியாக உண்மையாக பார்க்க போனால் ஏழைங்கன்னு செய்யணும் இனவாரியாக பிரிக்க வேண்டாம் அப்படி பிரித்து கொடுத்து ஏதாவது ஊழல் பண்ணிட்டீங்கன்னா நல்லா மாட்டிருக்கீங்க தானே பிஹெச்சில் ஆக்சுவலி அந்த கான்செப்டே கிடையாது. அப்போ இன்னொரு கேள்விடா எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இப்போ நாங்கள் இந்தியன் பொலிட்டிக்ஸ்ன்னு எகுக்கலையே ஊழல் பண்ண எம்ஐசியை தானே எகுக்கிறோம் இதில் என்னடா தப்பு நீ பெரிய மக்கள் பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரில பேசுகிற இப்போ வாரம் எங்ககிட்ட வந்து நிற்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்ககிட்ட நிற்கிறாங்க எதுக்கு நிற்கிறாங்க ஆட்சி நடத்துங்கன்னு சொல்லியா சரவணை தெய்வ செய்து சரவணை நீங்கள் வந்து ஆட்சியை நடத்துங்க சரவணை நீங்கள் இல்லைன்னா மலேசியா அப்படியே விழுந்துரும் பேங்க்ராப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கெஞ்சிலையே டே நான் ஏன் இடம் பத்தலடா சீட்டு பத்தலை மக்கள் மட ஓட்டு ஓட்டர்ஸ் வந்து கம்த்து விட்டானுங்க கொஞ்சம் வந்து ஓரத்தில் நில்லுங்கடா தான்டா சொல்கிறாங்க மூடிக்கிட்டு ஓரத்தில் நின்னா போதும் நீ ஒன்று பிடுங்க வேண்டாம் அப்படி இருக்கப்போ எம்ஆர்ஜி இழந்துட்டாங்க அப்படி மாதிரி பேசுகிற இப்போ பக்கத்து நரப்பாண்டில் இந்தியன்ஸ் நிறைய வின் பண்ணியிருக்கிறாங்களே இப்போ அந்த வெற்றியை ஞான் நீ புகழ்ந்து பேசலை நீ ஒரு பெருந்தன்மையானவனாக இருந்தீங்கனாடா சரவணை இந்த 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 இந்தியருக்கு நீ வந்து நல்லது நடக்கும்னு நினச்சின்னா என்ன தான் நாங்கள் தோத்துட்டாலும் பக்கத்து நடப்பில் நிறைய இந்தியன்ஸ் பொலிட்டிக்ஷன் ஜெயிச்சு வந்திருக்கீங்க என்னோடய வாழ்த்துக்கள் அப்படி சொல்லியிருப்ப நீ வந்து அந்த விஷத்தை தான் பரப்புற உனக்கு வந்து இந்தியன்ஸுக்கு நல்லது நடக்கணும் நிறையா இந்தியனுக்கு நிறையா பேர் இருக்கிறாங்களே இந்தியன் பொலிட்டிக்ஷன் இருக்கிறாங்களே பிஹெச்சில் அப்போ இந்தியன்ஸை நல்லா பார்த்துக்குவாங்களே அப்படின்னு யோசிக்கல எம்ஆசி இழந்துட்டாங்க என்ன இழந்துட்டோம் ஒளிஞ்சு கட்டியிருக்கணும் நீ ஜஸ்ட் மிஸ்ஸு ஓகே இப்போ எனக்கு அதுதான் இப்போ வந்து தப்பாசத்து இப்போ எப்படி சரவணன் எம்ஐசி சரவணன் தப்பிச்சு வந்தான் அப்படியோ அப்படியோ ஒரு முட்டாள் இருந்திருக்கான் எனக்கு பாரு உனக்கு ஓட்டு போகிறதுக்கு ஒரு முட்டாள் இருந்திருக்குது தப்பால டேய் இன்னொரு அவமானம் என்னன்னா நீ எவ்வளோ வருஷமா அரசியலில் இருக்கிற மினிஸ்டரெல்லாம் இருந்த அவங்க சமீபத்தில் வந்தவங்கடா உனக்கு கிட்ட வந்துட்டாங்க நீ 2000 something ஓட்டு வச்சிருக்க அவங்களும் 2000 something ஓட்டு வச்சிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய அவமானம் இதெல்லாம் தோல்விக்கு சமண்டா என்னென்ன சதி பண்ணி தேய்ச்சின்னு தெரியல சதி பண்ணியா என்ன பண்ணனு வேறு தெரியல ஆனால் அவங்க கிட்ட கிட்ட வந்துடுது என்னை பொறுத்த வரைக்கும் நீ தோத்துட்டு தானே அர்த்தம் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து நிற்கிறாங்க எலெக்ஷனில் உங்ககிட்ட வந்துட்டாங்க ஜஸ்தி மிஸ் தோத்துருப்ப இப்படி தப்பிச்சு தேய்ச்சி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தேய்ச்சி வந்து நீ பேசிக்கிட்டு இருக்கடா அப்ப நீ என்ன ஒரு பெருந்தன்மையாக ஓசி சரவணை எங்களுக்கு வந்து எம்ஐசியை பிடிக்கல இந்தியன்ஸ்க்கு மலேசிய இந்தியன்ஸ்க்கு பிடிக்கல அவங்கள பண்ண ஊழலில் நீங்கள் பண்ண ஏமாத்தில் உங்களை பிடிக்கல அதுதான் உண்மை உங்களை யாரும் இழந்துட்டுன்னு வருத்தலாம் படலை இப்போ நீ ஒருத்தன் தேய்ச்சது தான் அப்போ வருத்தமே புரியுதா வந்து வேற பாரு ஒரு வேஷம் ஜெயிச்சுட்ட இவ்வளோ பேசுகிற பாரு இதனால தான்டா அவங்களை பிடிக்கிறதே இல்லை ஏதாவது ஒரு நியாய தர்மம் இருக்காது உங்கள் பேச்செல்லாம் வந்துட்டு எப்படி பேசிக்கிட்டு இருக்க பக்கத்தனப்பான்னு வந்து எங்களை நம்பி எடுத்து எடுத்து டிஃபேம் பண்ணிட்டாங்களாம் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு இல்லைன்னா எடுத்திருக்க மாட்டாங்களாம் தெளிவாக உண்மையை பேசுகிறான் மக்கள்கிட்ட மக்களே
அவங்களுக்கு பாவம் ரொம்ப ஜெயிச்சிட்டாங்க தான், இருந்தாலும் கொஞ்சம் சீட் பத்தலை, ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷனோட ரிக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியல, அதனால எடுக்கிறாங்க எங்களை, எங்களுக்கும் சம்மந்தம். ஏதோ நீங்கள் வந்த நோக்கம் கட்டதாக இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த அளவுக்குனாச்சும் சொல்லியிருக்கணும்டா. அந்த சைக்கிள் கேப்பில் பூந்துட்டே பாரு, இவ்வளோ ஒரு கட்ட எண்ணத்தோடு வந்து நிற்கிறீங்க, எங்கள் பண்ண ஊழலெல்லாம் விடுவிச்சு விட்டா நாங்கள் வந்து நிற்கிறோம்னு சொல்லிட்டு அவ்வளோ கேவலமான ஒரு ரிக்குவயர்மெண்ட்டோட வந்து நிற்கிறீங்க. இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமாடா? எல்லாருக்கும் தெரியும், ஆனால் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அசிங்க பிடிச்ச ஒரு ஒரு ரிக்குவயர்மெண்ட்டோட வந்து நிற்கிறீங்க. அதில் வர பந்தாக வேற. இப்போ ஊருக்கு பதில் சொல்ல முடியாமல் டே கிருக்கா பிஎன் இப்போ எதுக்கு பக்கத்தில் நடப்பான்கிட்ட வர, அவனே கூப்பிட்டுருந்தாலும் நீ வந்திருக்க கூடாத, நீங்கள் கட்டவனுங்களாம் ஒன்றா தான்டா இருப்பீங்க, வந்து கொள்ளடிச்சு தான்டா தின்னுவீங்க, இப்போ எதுக்குடா இங்கிட்டு வர அப்படின்னு கேட்பாங்கன்னு அந்த அதுக்கு பதிலே இல்லை. எப்படி உங்கள் வாயை திறந்து இந்த உண்மையை சொல்லுவீங்க? இல்லை, அனுவார் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, நாங்கள் இதுக்கு முன்னே செஞ்ச ஊழலெல்லாம் மன்னிச்சிடுறாராம், இதுக்கப்புறம் திருந்தி நடக்க சொல்கிறாரு, ஒரு ஓரமாக வந்து நிற்க சொல்கிறாரு, சீட்டு சிம்பிள் மெஜாரிட்டினாச்சும் வர்றதுக்கு அப்படின்னு அந்த உண்மையை எப்படி சொல்லுவீங்க? அசிங்கமாச்ச உங்களுக்கு? அதில் ஒரு பெருந்தன்மை, ஒரு ட்ராமா வேறு. ஓ, நாங்கள் வந்து யாருக்கும் போய் சேர மாட்டோம், தனியாக வந்து பொம்பங்காங்க நிற்க போகிறோம் அப்படி சொன்ன நீயே எப்படி இப்போ பிஹெச்க்கு வந்து சப்போர்ட் வந்துச்சு? பிஹைண்ட் த சீன் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? அப்போ உங்கள் நோக்கம் என்ன? அனுவார் தான் வெளிப்படையாக ஓப்பனாக நியூஸில் சொல்கிறாரேடா, இதுக்கு வர இதுக்கப்புறம் வர ஊழல் நான் மன்னிக்க மாட்டேன், ஆனால் இதுக்கு முன்னுக்கு உள்ளது வந்து பற்றி நான் பேசலை அப்படி மாதிரி அர்த்தத்தில் சொல்ல வர்றாரு. ஓகே, ஆனால் சரவணன் நீ இப்படியே பேசி 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 எல்லாத்தையும் மண்டைக்கேற்றிட்டு இருந்தேன் பாரு, தேர்தல் முடிஞ்சிருச்சு, உங்களோட பிரச்சாரம் பண்ணுறதுக்கான டைம் முடிஞ்சிடா, அதை நீ புரிஞ்சுக்கணும். நீ வந்து ஒரு பாலிட்டிஷியனாக இருந்தீன்னா, நீ மக்களுக்கு வந்து இப்போ ஒரு எம்பியாக உன்னைய சூஸ் பண்ணிட்டாங்கன்னா, நீ மக்களுக்கும் நாட்டுக்கும் இப்போ வந்து நல்லது செய்யணும், உன்னோட பங்கை செய்யணும். நீ என்ன பண்ணுற? இப்பயும் அந்த பிரச்சாரம் பண்ணுற பேச்சையே தான் பேசிக்கிட்டு இருக்க, இது நியாயமாடா சரவண? அப்போ என்னைக்கு தான் நீ மக்களுக்கு சேவை செய்ய போகிறடா? இன்றைக்கி இப்போ காலம் முழுக்க நீ பிரச்சாரமே பண்ணிக்கிட்டு இருந்த, அரசியல் பிரச்சாரமே பண்ணினா, இதனால தான் நான் போரிங்காக இருக்குது உங்களெலாம் பார்க்குறதுக்கு. டெய்லி சண்டை தான், அரசியல் சண்டையே தான். அகவங்க உங்களை எல்லாமே சேர்ந்து யூனிட்டியாக ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி நாட்டுக்கு மக்களுக்கு சேவை செய்யுங்கடான்னு சொல்லி அனுப்புனாரு, இங்கிட்டு வெளியே வந்த கையோடு ஆரம்பிச்சிடுறீங்கடா பழையபடி. உங்களை ஓட்டு போட்டு சூஸ் பண்ணுறானே அவன் ஒரு முட்டாள் ஓட்டரு, அதனால தான்டா இதெல்லாம் நடக்குது. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களோட குவாலிட்டியை பார்த்தே மக்களுக்கு தெரியுது இல்லை, இதெல்லாம் ஒரு அரசியல்வாதி ஒரு தலைவனாகவே சேர்த்துக்க முடியாது ஒன்றான்னு. மடையனுங்க இருக்கிற வரைக்கும் நீங்கள் இப்படி இப்படி வந்து வந்து மக்கள் எப்படியா அநியாயம் பண்ணிகிட்ருக்கீங்கண்ணா, இதுக்கப்புறம்னாச்சும் திருந்துடா சார், அவனை நிறுத்திடு, இந்த பிரச்சாரம் இப்போ தேவையில்லை. ஓகே, அனுவார் என்ன சொல்கிறாரோ இது வரைக்கும் பாவம் சேர்த்துட்டீங்க, இதுக்கப்புறம்னாச்சும் புண்ணியத்தை தேடுங்கடா, மக்களுக்கும் நாட்டுக்கும் சின்சியராக இருக்குடா, சேவை செய்யுங்கடா. ரெண்டு நாள் தீபாவளிக்கு லீவு கேட்ப, மக்களுக்காக போராடிட்டார் தலைவன்னு உன்னை பாராட்டுறதுக்கு அறிவு கட்ட மக்கள் இருக்குடா, இது பேர்லாம் போராட்டமாடா? இந்த லெவலுக்கு தான்டா போற நீ. ஓ, நான் வந்து தைப்பூசத்தை தடுக்கினாங்க, நான் போயிட்டு தைப்பூசத்தை தேரை இழுத்து விட்டேன்னு நினைவேன். டே, நீங்களே பிரச்சனையை கலப்பி விட்டுக்கிட்டு நீயே ஒரு போராளியா மாறிக்கிற, இதெல்லாம் ஒரு போராட்டமாடா? இத்தனை வருஷமா நடக்கிற பிரச்சனை, பொருளாதார ரீதியா நடக்கிற பிரச்சனை, கல்வி ரீதியாக நடக்கிற பிரச்சனை, ரேட் ஐசி சம்மந்தமான பிரச்சனை, இது எதுவுமே நீ சால்வ் பண்ணலையாடா? கவர்மெண்ட் ஜாப்ஸு இதெல்லாம் பற்றி நீ வந்து சால்வ் பண்ணியிருக்க, இந்த மாதிரி அட்வான்ஸான விஷயத்துக்கு நீ போனதே இல்லை, முக்கியமான விஷயத்துக்கு செஞ்சதே இல்லையடா, குரல் கொடுத்ததே இல்லையே, எல்லாமே சீராக நடக்கிற மாதிரிலாம் சீனு போட்டுக்கிட்டு இருக்க. நீ அந்த ஓடியோவில் சொல்கிற பெரிக்கத்த நேஷனல் பாஸ்லாம் நடந்தப்ப என்ன கோயிலுக்கெலாம் போய் சாமி கும்பிட முடியலையா? அது பெரிய விஷயமாடா, அதை செய்கிறதுனால அவனுங்களுக்கு என்னடா லாபம்? இன்னைக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடாமல் பண்ணால் கலவரம் தாண்டா வரும், மலைக்காரனே இறங்கி அடிப்பாண்டா, மலைக்காரனே சண்டைக்கு நிற்பாண்டா, இந்த கோயிலை போய் தடுக்கிட்டு இருந்தா சாமி கும்பிட முடியாது இந்தியன்ஸ் இந்துஸ் சொல்லி என்னது பண்ணி கூட்டானுங்கன்னா, நம்ம எகெயின்ஸ் பண்ணுறதை விட மலேசியா எகெயின்ஸ் பண்ணுவாங்க, ஏன் அவங்க சாமி கும்பிட்றத போய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சண்டைக்கு நிற்பாங்க, அவனுக்கு நெசந்தான் ஏற்படும். இது அரசியல், அவனுக்கு எந்த லாபமும் இல்லையே, பொருளம்பகல ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு, எந்த கோர்ட்டையும் அவன் சேலஞ்ச் பண்ண முடியாது,
எதுவுமே செய்ய முடியாது, அதை செய்ய மாட்டான், அதனால எந்த லாபமும் இல்லை. அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, பொருளாதார ரீதியாக தான் ஏதாவது புடுங்கி தின்ன பார்க்குறானுங்க. இந்தியன்ஸுக்கும் சைனீஸுக்கும் கிடைக்க வேண்டிய பங்கை புடுங்கிட்டு போயிட்டு பூமி புத்திராக கொடுக்குறன்னு சொல்கிறானுங்க. அதில் எவ்வளோ இவனுங்களே தின்றுறானுங்கன்னு தெரியல. மலேஸ் வந்து ஏழையாக தான் இருக்காங்க ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமாக ஹாசிமே மலாயை கொடுத்து வச்சுக்கிட்டா அவங்க ஏழையாக இருக்காங்கன்னா அப்போ அந்த காசெல்லாம் எங்கே போகுது? இவனுங்களே திருடி தின்றுறானுங்க போல. அவன் திருடி தின்னுவான், இங்கிட்டு கொஞ்சம் கொடுக்க சொல்லி இந்தியன்ஸ் கிட்ட கொடுப்பான், அதை நீங்கள் திருடி தின்னுருவீங்க. இது வந்து கடைசியில் எதுவுமே ஒத்துக்கிறது இல்லை, நாட்டை சீராக நடத்திட்டோம் அப்படி மட்டும் சொல்லிக்கிறேன். கேவலமாக இல்லைடா அவனுக்கு, அசிங்க பிடிச்சவனுங்களா, இவ்வளோ நாட்டை வேலை பண்ணிக்கிட்டு ஒத்துக்க மாட்டேங்க, அதையும் நம்புறானுங்கடா. எம்ஐசி வந்து இந்தியன்ஸ்க்காக இருக்கிற ஒரே கட்சின்னு சொன்னால் நம்புறதுக்கு மடையனுங்க இருக்கானுங்கடா. மடையனுங்களா இல்லை ஏதாவது காசு கீசு கொடுக்குறீங்களா அவனுங்களை? அப்படியே இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது காசு கொடுத்து சப்போர்ட் பண்ண வைக்கிறீங்களான்னு தெரியலடா. ஆனால் இப்படி ஒரு மனுஷன் மடையனாக இருக்க முடியுமான்னு கேட்டு சிந்திச்சு பார்த்தா எப்படி இது நடக்குதுன்னே புரியல. நீ உன்னோட திருட்டு மூலியம் பார்த்தாலே சொல்லிடலாம்டா, இவன் ஏமாத்துக்காரன்னு சொல்லிட்டு. நீ பேசுறதுலே தெரியுது நீ ஒரு ஏமாத்துக்காரன்னு சொல்லிட்டு எப்படா தெரியாம போவோம்? அதான் எனக்கு குழப்பமா இருக்கு. ஓகேவா சார், அண்ணே இந்த மாதிரி வந்து குழப்பிட்டு இருக்காத, கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக அரசியல் பண்ணதுக்கு அப்புறம்னாச்சும் நீ வந்து உன்னுடைய ஒரு ஒரு எம்பியாக உன்னுடைய கடமையை செய், அரசியல் பிரச்சாரம் பண்ணாத. அடுத்த தேர்தல் வரும் பார்த்தியா, பார்லிமெண்ட் புபார் பண்ணுவாங்க பார்த்தியா, அதுக்கப்புறம் என்ன நீ பண்ணிக்கோ, அரசியல் பிரச்சாரம் பண்ணுறீங்க பண்ணிக்கோ. அது ஏதாவது பிள்ளையா பொய் பொய்யா சொன்னீங்கன்னா அவளியில் வந்து ஆளுங்களும் ஒன்று ஏச தான் செய்வாங்க. ஓகே, நீ சொல்கிற எங்களை ஊழல் பண்ணுவேன் ஊழல் பண்ணுவேன்னு சொல்லியே எங்கள் பேரை கெடுத்துட்டானுங்க அப்படின்னு சொல்கிற, நீங்கள் ஒன்றுமே சொல்லலையாடா. உன்னோட அல்ல கைங்க எம்ஐசி சப்போர்ட்டர்ஸ் கிறுக்க பிடிச்சி விடுங்க, நீயே எல்லாம் சேர்ந்து பக்கத்தில் வரப்படம் ஒன்றுமே தப்பு சொல்லலையாடா, நீங்களும் தானே சொன்னீங்க. அப்போ ஏன் உங்களுடைய பருப்பு வேகலை? ஏன் வேகலைன்னா ஊருக்கே தெரியும் நீங்கள் பொய் சொல்கிறது, அதான் இங்கே விஷயம். இந்த சைக்கிள் கேப்பில் வந்து நல்ல பேர் எடுக்க பார்க்காத, நாங்கள் ஊழல் பண்ணாதவனுங்க இல்லைனா பிஹெச் எங்களை எடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் ஊழல் பண்ணவனுங்க தான்டா, தெரிஞ்சே தான்டா எடுத்திருக்கோம், தெரிஞ்சே தான் எடுத்து வச்சுருக்குறாங்க வேறு வழி இல்லாமல். கொஞ்சம் அந்த சிம்பிள் மெஜாரிட்டி, அதை நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்பலை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறப்ப. எதனால இவ்வளோ நாள் அப்பொழுது டைம் எடுத்துச்சு ப்ரைம் மினிஸ்டர் சூஸ் பண்ணுறதுக்கெலாம் சொல்லிட்டு? ஓகே ஓகே சரவணே, நீ வந்து நான் உனக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, நீ இந்த மாதிரி பேசுகிறத நிறுத்திடு, ஏன்னா ஆபத்து எம்ஐசி கட்சிக்கு ஆபத்து. என்ன ஆபத்துன்னா ஒரே ஒரு சீட்டு வச்சுருக்கடா, உனக்கே நல்லா தெரியும். இப்போ வந்து வாரிசானு இந்த ஜிபிஎஸ்லாம் இங்கிட்டு வந்து இதுக்கிட்ட சேர்ந்துட்டாங்க, அனுவாருக்கு யூனிட்டி கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கப்போ இப்போ விட்டா பிஎன்ஏ பேச்சுவார்த்தை நடத்த வரேன்னுறான் யூனிட்டி கவர்மெண்ட்டுக்கு. அப்படி இருக்கப்போ நீ ஒரே ஒரு ஆள் திடீர்னு கேஸை போட்டுற போகிறாங்கடா, ரொம்ப பேசுகிறான் சரவணன், இவன் மண்டைக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கிறான், எல்லாமே யூனிட்டியாக வேலை செய்ய முடியல, இவன் மேலே மட்டும் கேஸ் போட்டுக்கிட்டா அப்படின்னு அனுவார் கேட்டு எக்கு தப்பா ஜைட்டு எல்லாம் சம்மதிச்சிட போகிறான்டா. சரி சரி, இந்த நாய் மேலே மட்டும் கேஸு போட்டு விடு, இந்த எம்ஐசி இதோட ஒழிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட போகிறான்டா ஜைட்டு. கூட்டத்தோட மாட்டிக்குவீங்கடா, ஒரு எச்சரிக்கை தான்டா சரவணன், பார்த்து நடந்துக்கோ, நடந்துட போதுறா அது. நீயே இப்படி சொல்ல சொல்ல அப்புறம் நாங்களும் அனுவாருக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்க, இப்போ என்னது நடந்துட போதுறா எம்ஐசிக்கு, இல்லை உனக்கெலாம் என்னது கேஸ் ஆகிட போதுறா கோர்ட்டில், மூடிக்கிட்டு இருந்துட்டுனே ரொம்ப நல்லது. அனுவார் சொல்லலையே, அதாவது அவங்க தான் கேஸ் போட மாட்டாங்கன்னு சொன்னாங்க, ஒரு மக்கள் கேஸ் எடுத்து வந்துட்டா. நீ பண்ண ஊழல் மேலே ஒருத்தவங்க போயிட்டு எஸ்பிஆர்எம்மில் கேஸை ஃபைல் பண்ணிட்டா, ஒரு அடுவானை போட்டுட்டாங்கன்னா எம்ஐசி சரவணன் இதை திருடிட்டான், இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு ஆதாரத்தை தூக்கி போட்டாங்கன்னா அனுவார் என்ன ப்ரொமிஸ் பண்ணுறாரு, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சரியாக வேலை பார்க்கணும்னு. பப்ளிக் கம்ப்ளைண்ட் எடுத்து போயிடுச்சுன்னா என்னென்ன நடந்துடும்? ஆ அதான் சொல்கிறேன் சரவணன், நீ வந்து இப்படி பேசுறது வந்து உன் கட்சிக்கு தான் ஆபத்து, உனக்கும் ஆபத்து, உன்னோட அல்ல கைங்க. உங்களோட மூவ் முடிஞ்சு, இப்போ எங்களோட மூவு புரியுதா, எவ்வளவோ அநியாயம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறப்ப உங்களோட அதிகாரிகளும் சரி, இந்த போலீஸ்காரனுங்க, இந்த ஜட்ஜி, டிபிபி, எஸ்பிஆர்எம் எல்லாம் பெரிய அநியாயம் பண்ணிட்டீங்கடா, உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாப்ப, இப்போ எங்களோட டேர்னு.
எங்களோட டேர்ன்ல நீங்க ஆட்சி பண்ண முடியுமா? இப்ப இப்ப நாங்க தான் அந்த காயை நவுத்துவோம், நீங்க உட்காந்து பார்க்க வேண்டியதான். ஓகே, ஸோ என் சைட்லேயும் நிறையா இருக்குடா கம்ப்ளைண்ட். எனக்கும் நிறையா அநியாயம் நடந்து போச்சு, ரொம்ப ரொம்ப அவமானப்பட்டுட்டேன் நான் செய்யாத தப்புக்கெல்லாம். அதுக்கெல்லாம் மக்கள்கிட்ட நான் வந்து காமிக்கிறது இல்லை, இதெல்லாம் என் தப்பு இல்லை, இதெல்லாம் இந்த நாய்ங்க பண்ண சூழ்ச்சினால எனக்கு வந்த அந்த பேர்டன். மக்கள்கிட்டே போய் சில நேரத்தில் நான் டொனேஷன் கேட்குற நிலமெல்லாம் எனக்கு எப்படி வந்துச்சு, நீங்கள் என்னென்னலாம் பண்ணி வச்சுட்டீங்க, நிறையா விஷயம் இருக்குடா, இன்னும் நிறையா நடக்கும்டா சார் அவனை. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நிறைய நிறைய நடக்கும், இடையில வாய் கொடுத்து நீ மாட்டிக்காதப்போ. இன்னும் உன்னோட கட்சியை வந்து இன்னும் எல்லாத்தையும் மாட்டி விட்றாத. இப்பயே 5 வருஷம் கழித்து பார்ப்போம், சான்ஸ் கிடச்சா ஆக்ஷன் எடுப்போம், இல்லைன்னா வந்து எப்படியோ தப்பிச்சு போகிறீங்களா, அது கடவுளோட செயல். ஆனால் நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பெரிய ஆபத்ரா சார் அவனை இப்பயே சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் சொல்லி நான் இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.